அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே, நல்லோர்களே, இன்று ஒரு தகவல் என்ற இந்த தளத்தின் மூலமாக குர்ஆன் ஹதீஸ் நல்லோர்களது வாழ்வு வழிமுறைகள் இவைகளிலிருந்து பல நல்ல தகவல்கள் தினந்தோறும் பதிவிடப்படுகிறது. உங்களது துஆவையும் அல்லாவின் பொருத்தத்தையும் விரும்பி. இஸ்லாமிய மார்க்கம் அனைத்து விஷயங்களிலும் மிக துல்லியமான வழிகாட்டுதலுடையது. ஈமான் கொண்டிருக்கும் நபர் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை அழகுறச் செய்திட வேண்டும் என்பதில் ஆழமான கண்காணிப்புடையது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்டிருக்கும் ஒரு மனிதனுடைய தூங்குதலிலிருந்து அவன் செய்யக்கூடிய கழிவறைக்கு சென்று திரும்புகிற எல்லா விஷயங்கள் வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களையும் நபி அவர்கள் வரையறுத்து வரைமுறைப்படுத்தி கொடுத்து சென்றிருக்கிறார்கள். சிறுநீர் இப்படித்தான் கழிக்க வேண்டும், மலம் இப்படித்தான் கழிக்க வேண்டும், எச்சில் இப்படித்தான் துப்ப வேண்டும் என்று சொல்லப்படுகிற அந்த வரிசைகளில் ஒரு வீட்டுக்கு நாம் சென்றால் அங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த வீட்டினுடைய கதவை எப்படி தட்ட வேண்டும் என்ற விளக்கத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்துக்கு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நபி அவர்களது வீட்டினுடைய வாசலுக்கு நேராக நின்று கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாசலுக்கு நேராக நிற்காதே, வலப்புறமாகவோ இடதுபுறமாகவோ நின்று கொள்ளும். காரணம், வாசலுக்கு நேராக நிற்பதால் உங்களது பார்வை உள்ளே செல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பார்வை உள்ளே செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அனுமதி கேட்பது விதியாக்கப்பட்டது. அனுமதி கேளுங்கள், ஓரமாக நெல்லுங்கள், வலதுபுறமாக இடதுபுறமாக நெல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம இடத்துல அந்த பழக்கம் இருக்குது. ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம்னு சொன்னா அந்த வீட்டினுடைய வாசலுக்கு நேராக போய் நின்றுகிறது. அந்த வீட்டு கதவு சும்மா சாத்தி இருந்துச்சுன்னா இவரே கையை வச்சு தள்ளிடுவாரு, தள்ளி கிடுகிடுன்னு உள்ள போயிடுவாரு. திறந்த வீட்டுக்குள் ஏதோ நுழைந்தது என்ற ஒரு கதை சொல்லுவார்கள் அல்லவா, அதுபோன்று சென்று விடுவது, இதுவெல்லாம் தப்பு. நம்முடைய வீட்டுக்குள் நாம் நுழைவதாக இருந்தாலுமே சில பல முன்னெச்சரிக்கை தகவல்களோடு நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும். முன்னெச்சரிக்கை தகவல்களோடு செல்வது அப்படின்னு சொன்னா, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே இல்லை என்று சொன்னால் அவர்கள் மறைவான சில வேலைகளில் ஈடுபட்டிருக்கலாம், அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம், அல்லது வேறு விதமான காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில நாம் என்ன செய்யறது அப்படின்னா, நிறைய பேருடைய பழக்கம் இருக்குது, போய் மெதுவா போறது, போய் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத காதை வச்சு ஒட்டு கேட்கறது. இன்னும் சிலவர் அப்படியே தன்னுடைய வீட்டிலேயே ஜன்னல் வழியை எட்டி பார்ப்பான், தன்னுடைய வீட்டிலேயே ஜன்னல் வழியை அப்படி எட்டி பார்க்கறது. இதுவெல்லாம் அநாகரீகம். வீட்டுக்குள் இருப்பவர்களுக்கு பதற்றத்தையும் அதன் மூலமாக சிரமத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் இவைகள் எல்லாம். அதனால நாம வீட்டுக்குள்ள வரப்போகிறோம் அப்படிங்கிறத வீட்டுக்குள் இருக்கக்கூடிய நபர்கள் முன்னதாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு சிறு தகவலை செய்து செல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிற அந்த வரிசையில, வீட்டுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னால ஒரு கணைப்பு சப்தத்தை அல்லது நம்முடைய காலடி செருப்பு ஓசையை இப்படி வெளிப்படுத்துவதன் மூலமாக, நம்முடைய கணவர் வந்துட்டாங்க, நம்ம பிள்ளை வந்துட்டான், நம்ம மகன் வந்துட்டான் அப்படின்னு வீட்டுக்குள்ள உள்ளவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். உணர்ந்து கொண்டால் அவர்கள் தன்னுடைய நிலையை சீராக்கிக் கொள்வார்கள், நம்மை வரவேற்பதற்கு தயாராகி விடுவார்கள். அதெல்லாம நீங்க போன மாதிரி போனீங்கன்னு சொன்னாக்கா அங்க என்னாகும், பதற்றமும் பயமும் ஏற்படும், இடையூறு அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். எனவே இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல வீட்டுக்கு நேரா போய் நின்றுகிட்டு அனுமதி கேட்கக்கூடாது. வலதுபுறமா இடதுபுறமாக நின்று கதவை தட்டுவது, சலாம் சொல்லுவதன் மூலமாக அனுமதி கேட்பது, அனுமதி கிடைத்தால் உள்ளே செல்லுவது, இல்லை என்றால் திரும்பி விடுவது, இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இதை முறையாக செய்து முறைப்படுத்தப்பட்டவர்களாக நாம் ஆகிட வேண்டும் என்று அல்லாஹ் ரசூல் விரும்புகிறார்கள். அதுபோன்று செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.